ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கல்வி பெட்டகம். நான் உங்கள் சத்யா. நாம் இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை கடமைகள் மற்றும் அடிப்படை உரிமைகள். ஒரு இந்திய குடிமகனா நாம் இந்திய நாட்டுக்கு என்னென்ன கடமைகள் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அரசியல் அமைப்பு நமக்கு எந்தெந்த உரிமைகளை கொடுத்துருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் பார்த்தீங்கன்னா பகுதி 3 விதி 12 35 வரணும் கொடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமைகள் வந்து எந்த நாட்டிலேருந்து பின்பற்றப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஓகேங்களா, இந்தியாவோட மகா சாசனம் அப்படின்னு கருதப்படுற பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் பகுதி 3 தான். இந்த அடிப்படை உரிமைகளோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனி மனித சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை நிலைநாட்டுவது, அது மட்டும் இல்லாமல் குடிமக்களோட அரசியல் சுதந்திரத்தை நிலைநாட்டுறதுக்கும் இதோட நோக்கமாக கருதப்படுது. அடிப்படை உரிமைகள் வந்து நீதிமன்றத்தால் நிலைநாட்டப்படக்கூடியவையாக இருக்கிறது. ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 7 வகை உரிமை இருந்திருக்கு, தற்போது 6 வகை தான் இருக்கு. அதில் ஒரு உரிமையை நீக்கிட்டாங்க, அது சொத்து உரிமை. இவ்வுரிமைகளை நீக்கவோ அல்லது திருத்தவோ யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. உலகிலேயே மிக விரிவான அடிப்படை உரிமைகளை கொண்டுள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நாடு தாங்க. அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பின் தூண்கள் போன்றது அப்படின்னு சொல்லி நம்ம அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அடிப்படை உரிமைகளை பற்றி வேறு யார் யார் என்னென்ன கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். நீதி நெறியிலானவனாக மனிதனின் பணியை நிறைவேற்றுவதற்கு தகுந்த அதிகாரங்களை உரிமையாகும் அப்படின்னு சொல்லிட்டு டி ஹெச் கிரீன் அப்படிங்கிறவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு, கடமைகள் மற்றும் உரிமைகள் இரண்டும் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாதவை. பின் உள்ள உரிமைகள் வழங்கும் சலுகைகள் தான் தனது கடமைகள் ஒருவர் செய்வதற்கு காரணமாகிறது அப்படின்னு நம்மளோட மகாத்மா காந்தி குறிப்பிட்டிருக்கிறாரு. ஓகேங்களா, அடுத்து இதோட உறுப்பு என்ன, இது எத்தனை விதிகள்னு எத்தனை விதிவரலாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சமத்துவ உரிமை. 14-18 வரணும் இருக்கு விதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா விதி 19-22 வரணும் சுதந்திர உரிமை. அடுத்தது உறுப்பு 23-24 சுரண்டலுக்கு எதிரான உரிமை. உறுப்பு 25-28 வந்து மத சுதந்திரத்திற்கான உரிமை. 29-30 வரணும் பண்பாடு மற்றும் கல்வி உரிமை. அடுத்து 32 விதி பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்ட பரிகார உரிமை. இப்போ ஒரு சின்ன ஷார்ட்கட் மூலயமா உங்களுக்கு இந்த விதிகளை வந்து எப்படி ஈஸியாக மெமரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக மெமரி ஆயிடும். 1 அல்ல 2 இந்த வீடியோவை நீங்கள் அப்படியே கேட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து ஈஸியாக மெமரி ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை. இப்போ வந்து உங்களுக்கு ஏஜ் வச்சே நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ உங்கள் வீட்டில் 2 பேர் இருக்கீங்கன்னே வச்சுக்கலாம். ஒரு அண்ணன் இல்லை தங்கச்சி இல்லை அக்கா இல்லை தம்பி இந்த மாதிரி இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு வந்து இப்போ 14 வயசாகுது, உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் வந்து வீட்டில் வந்து சமமான உரிமை வந்து இந்த 14 வயசுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. ஏன்னா சமத்துவ உரிமை ரெண்டு பேரும் ஈக்குவலாக நடத்துவாங்க. சரிங்களா, அது வரலாம் சின்ன பிள்ளை தான் நடத்துவாங்க. இந்த ஒரு 14 வயசுக்கு ஆனப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் தான் உங்களை வந்து ஈக்குவலாக நடத்துவாங்க உங்கள் ரெண்டு பேரும். ஓகேங்களா, ஆண்பால் பெண்பால்னு கருதாமல் ஈக்குவலாக கொண்டு போவாங்க. 19-22 சுதந்திர உரிமை. இந்த உரிமையை பார்த்தீங்கன்னா நமக்கு 18 வயசுக்கு அப்புறம் நமக்கு ஓட்டு போடுற இது கொடுத்துருவாங்க 18 வயசுலேருந்து. ஓகேங்களா, அது ஒரு சுதந்திரம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 19 நியர்பை அந்த ஏஜில் தான் நீங்கள் வந்து காலேஜ் போவீங்க இல்லைங்களா. 18-19-20 இந்த ஏஜில் தான் காலேஜ் போவீங்க, உங்களுக்கு பிடிச்சதை படிப்பீங்க, சுதந்திரமாக வீட்டை விட்டு வெளியில் போய் என்ஜாய் பண்ணுவீங்க அந்த ஏஜ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ சுதந்திரமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 22-23-24 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப துடிப்பாக இருக்கிற வயசு இல்லையா, அந்த வயசு ஒரு ஜாப்னே வச்சு. இப்போ அந்த ஜாபுக்கு போகிறீங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை அதிகமாக வாங்கிட்டு உங்களுக்கு சம்பளம் கம்மியாக தராங்கன்னா போராட்டம் பண்ணணும் அப்படின்னு துடிக்கிற வயசு தான் இந்த வயசு. ஓகேங்களா, 24 இதை ஒரு போரிட்டு உங்களுக்குரிய உரிமைகளை வந்து நீங்கள் வாங்கிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா அது வாழ்க்கை இப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட மதத்தில் இருக்கிற சாமியெல்லாம் கும்பிடுவீங்க. எந்த மதம் உங்களுக்கு என்ன மதம் பிடிச்சிருக்கோ அந்த மதத்தை வந்து நீங்கள் பின்பற்றி உங்களோட அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் சாமியிட்ட வந்து பகிர்ந்துப்பீங்க. அந்த இடத்துல ஒரு பயம் வரும் இல்லையா, நம்ம வாழ்க்கையை பற்றின பயம் வரப்போ நம்ம வந்து சாமியை கும்பிட்டு அதுக்கான ஒரு இதை வந்து நம்ம தேடிப்போம், தீர்வை வந்து அது மூலயமா நம்ம வந்து தேடிப்போம். அதுக்கப்புறம் 29-30 அப்போ தான் நீங்கள் யோசிக்கிறீங்க சாமி கும்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு மனசு வந்து பண்பட்டு நம்ம இதுக்கப்புறம் மறுபடியும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறீங்க, அதுக்கப்புறமும் 30 படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா பிரச்சனைலாம் நீங்கள் அனுபவிச்சதுனால இதை நம்ம வேறு எப்படிலாம் நம்ம ஹேண்டில் பண்ணலான்னு யோசிக்கிறீங்க. அப்படி ஹேண்டில் பண்ண யோசிக்கும் போது தான் நம்ம வந்து
நீதிமன்றத்து மூலமா நம்மளோட உரிமைகள் எல்லாம் நம்ம வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு வந்து யோசிக்கிறீங்க, ஓகேங்களா? இதுதான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அதை வச்சு நம்ம வந்து நம்மளோட உரிமைகளை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவரும் சமம் அப்படிங்கிறது, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மதமாக அந்த மதமானா நம்ம நாட்டில் பார்க்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா உரிமையும், நீங்கள் இந்தியாவில் எங்கே வேணாலும் போய் வாழலாம், எங்கே வேணாலும் தொழில் செய்யலாம் இந்திய நாட்டுக்குள்ளே. நீங்கள் கருப்பா வெள்ளையா ஆணா பெண்ணா அப்படிங்கிற எந்த வேறுபாடும் இல்லாமல் சமமாக பாவிக்கிறது தான் இந்த சமத்துவ உரிமை. நான் ஏற்கனவே உடைய ஸ்டோரி சொன்னேன் இல்லையா, 14-18 வயசில் வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம சமமாக நடத்துவாங்கன்னு, அந்த சமத்துவ உரிமை தான் இந்த சமத்துவ உரிமை, ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமை, ஃப்ரீடம். ஃப்ரீடம்னா நீங்கள் பேசலாம், எழுதலாம், நீங்கள் சோஷியல் நெட்ஒர்க்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்ணுறீங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸு, இது எல்லாமே வந்து நம்மளோட அரசியலமைப்பு கொடுக்குறது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறார்கள், அதாவது சின்ன குழந்தைங்களெல்லாம் வந்து நம்ம வேலைக்கு அமர்த்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலைக்கு அமர்த்துறதை வந்து நம்ம எதிர்க்கலாம், எதிர்த்து கேள்வி கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடிமைத்தனத்தை வந்து ஒழிக்கலாம், அடிமையாக கொத்தடிமையாக வச்சு வந்து வேலை வாங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரியான அதுக்குரிய அவங்கள மீட்கிறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அடுத்தது பார்த்தீங்கன்னா மத உரிமை. நீங்கள் வந்து எந்த மதத்தை வேணாலும் நீங்கள் வந்து நீங்கள் பின்பற்றலாம் அப்படிங்கிற உரிமையை வந்து நம்மளோட அரசியல் அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் பண்பாடு, நம்ம நாட்டோட பண்பாடு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பண்பாடு இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு பண்பாடு பின்பற்றுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களோட மதத்தோட உள்ள உங்களோட பண்பாடை வந்து நீங்கள் பின்பற்றுறதுக்கான உரிமையை வந்து நம்மளோட அரசியல் அமைப்பு வந்து கொடுக்குது. நீங்கள் வந்து எந்த மொழி வேணாலும் நீங்கள் பேசலாம், அதாவது இப்போ உங்கள் மாநிலத்துலையும் இல்லாமல் நீங்கள் வேறு மாநிலத்துக்கு போனால் கூட அந்த மொழியில் வந்து நீங்கள் பேசுறதுக்கான உரிமையை வந்து நம்மளோட அரசியல் அமைப்பு வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது இல்லாமல் கல்வி உரிமை, ரைட்ஸ் டு எஜுகேஷன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு கல்வியை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு படிக்கிறதுக்கான உரிமையை வந்து நம்மளோட அரசியல் அமைப்பு வந்து, ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக அரசியல் அமைப்புக்கு தீர்வு காண்பது, அதாவது நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைகோர்ட், இதுதான் நம்ம சென்னை ஹைகோர்ட். இது அடுத்து பார்க்குறீங்கன்னா இது சுப்ரீம் கோர்ட், நம்ம டெல்லியில் இருக்க சுப்ரீம் கோர்ட், சரிங்களா? ரிட் நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட் அப்படின்னா நீதி பேராணை மற்றும் ரிட் மனு வகைகள், அதாவது இந்த நீதி பேராணைகள் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்களை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆட்கொணர்வு மனுங்கிறத வந்து நம்ம வந்து சமர்ப்பிப்போம். ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வந்து காஷ்மீரோட முன்னாள் முதல்வர் வந்து ஃபாரூக் அப்துல்லாவை கண்டுபிடிச்சிட்டார சொல்லி நம்மளோட வைகோ வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து ஆட்கொணர்வு மனு வந்து தாக்கல் செஞ்சார். இதுதான் ரிட் மனு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனு, இந்த மாதிரியான வந்து நீதி பேராணைகள் மூலம் வந்து நம்மளோட உரிமைகளை வந்து நிலைநாட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த 32வது விதி, அரசமைப்பு சட்ட பரிகார உரிமை, இதில் வந்து இந்த நீதி பேராணைகளுக்கான உரிமைகள் வந்து நமக்கு இந்திய அரசியலமைப்பு வந்து வழங்குது, ஓகேங்களா? இப்போ வந்து ஏற்கனவே வந்து வந்து சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டுச்சுன்னு சொல்லல, அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டுச்சு. இது வந்து 44வது சட்ட திருத்தத்தில் வந்து ஷரத்து 300A வந்து அந்த சொத்துரிமை வந்து மாற்றப்பட்டுச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 11 கடமைகள் இருக்குங்க. ஒரு இந்திய குடிமகனாக நம்ம நாட்டுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகள், ஓகேங்களா? 1950 ஏற்படுத்தப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து அடிப்படை கடமைகள் வந்து இடம்பெறலைங்க. ஆனால் அதுக்கப்புறம் 1976 42வது சட்டத்திற்கப்படி அரச அடிப்படை கடமைகள் வந்து இணைக்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தப்பட்ட அரசியல் அமைப்புல வந்து அடிப்படை கடமைகள்ங்கிற இதை வந்து இடம்பெறல. 1976 வந்து இந்த கடமைகளை வந்து சேர்த்திருக்காங்க. 76-42வது சட்டத்திட்டப்படி அடிப்படை கடமைகள் வந்து இணைச்சிருக்காங்க, ஓகேங்களா? இதன்படி பார்த்தீங்கன்னா 4A வந்து 51A வந்து இணைக்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்து அடிப்படை கடமைகள் கூட பகுதி வந்து 4A பிரிவு. நம்ம ஏற்கனவே வந்து பகுதிகள் வந்து 25 பகுதிகள், ஆரம்பத்தில் வந்து 22 பகுதிகள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் 3 பகுதிகளை வந்து இன்சர்ட் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இன்சர்ட் பண்ணது தான் பகுதி 4A, ஓகேங்களா? அந்த ஏ தான் வந்து அடிப்படை கடமைகளாக இணைக்கப்பட்டிருக்கு. 51A வந்து இணைக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதி இணைப்பதற்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண் சிங் அப்படிங்கிறவர் தான் காரணமாக இருந்திருக்காரு. இந்த குழுவோட பரிந்துரையின்படி தான் அடிப்படை கடமைகள் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. இந்த அடிப்படை கடமைகள் வந்து எந்த நாட்டிலேருந்து பின்பற்றப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட அரசியலமைப்புலேருந்து தான் பின்பற்றப்பட்டுச்சு.
இந்த பகுதி வந்து 11 அடிப்படை கடமைகளை வந்து நமக்கு சொல்லுது. அது என்னென்ன கடமைகள் நம்ம இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேசிய கொடி, தேசிய சின்னங்கள், தேசிய கீதம் ஆகியவற்றுக்கு வந்து மதிப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய கொடி ஏற்றும் போது எழுந்திரிச்சு நிற்கணும், செலக்ட் பண்ணணும். தேசிய கீதம் பாடும்போது நம்ம வந்து ஆடாமல் அசையாமல் வந்து நிற்கணும். அந்த மாதிரியான வந்து ஒரு கடமைகள் வந்து நாம் வந்து செய்ய வேண்டியது இருக்குது, ஓகேங்களா. அது விடுதலை போராட்ட வீரர்களோட உன்னத தியாகத்தை நினைத்து போற்றுதல். அதாவது ஒவ்வொரு சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் பார்த்தீங்கன்னா பதக்கங்களை வந்து அந்த விடுதலை போராட்டத்தில் வந்து பங்கேற்ற தியாகிகளுக்கு வந்து அவங்க குடும்பத்தாருக்கு வந்து நிறைய நிதி உதவிகள்லாம் வந்து இப்பயும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா. அது மாதிரி அவங்களெல்லாம் நினச்சி நம்ம வந்து எப்போதுமே வந்து மனசில் வந்து அவங்கள பற்றி நினச்சிட்டு இருக்கணும். அவங்க வந்து நமக்காக எவ்வளோ தியாகம் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து அப்பப்போ நினச்சி அவங்கள வந்து போற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா நாட்டோட இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை வந்து பாதுகாக்கணும். நம்மளால நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் வந்து நம்ம நாட்டோட இறையாண்மைக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்க கூடாது, வந்துடக்கூடாது. நம்மளோட ஒற்றுமைக்கும் வந்து நம்மளால எந்த பங்கமும் வந்துடக்கூடாது, ஓகேங்களா. அதுதான் நம்ம நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமை நான் நினைக்கிறேன். நாட்டோட பாதுகாப்பிற்காக அக்கறை கொள்வது மற்றும் தேவை என்றால் நாட்டோட பாதுகாப்புல வந்து பங்கு பெறலாம். திடீர்னு ஒரு போர் ஏற்பட்டுச்சுன்னா அந்த போர்ல வந்து நம்மளோட பங்கை வந்து கொடுக்கலாம் இல்லைங்களா. இதுதான் வந்து நாட்டோட பாதுகாப்புக்கு அக்கறை கொள்வது, ஓகேங்களா. அடுத்து சகோதரத்துவம் மற்றும் நல்லிணக்கத்தை உருவாக்க முயல வேண்டும். அதாவது இப்ப ஹிந்து, முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின்ஸ் இப்பெல்லாம் எல்லாருமே எல்லா மதத்தவங்களும் இருக்காங்க இல்லையா. ஒவ்வொரு மதத்தவங்களும் அடுத்த மதத்தவங்களும் மதிக்கணும், அவங்க கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதுக்கு முயலணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் மற்றும் பன்முகத்தன்மையை மதித்து பாதுகாத்து நம்ம நாட்டோட கலாச்சாரத்தை வந்து நம்ம என்றைக்குமே விட்டு கொடுத்துடவே கூடாது. கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் என்றைக்குமே விட்டு கொடுத்துடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. காடுகள், ஆறுகள், ஏரிகள், வனவிலங்குகள் போன்ற இயற்கை வளங்களை வந்து நம்ம கண்டிப்பாக பாதுகாத்தே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்து நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா அது வந்து தான் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு நேஷ்னல் இஷ்யூவாஸ் இருக்கு இல்லைங்களா. ஏன்னா மழை பெய்ய மாட்டேங்குது, அங்கங்கே மழை பெய்யல, நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ ஆறு போகிற இடத்துல, ஏரி இருக்கிற இடத்துலலாம் வீரை கட்டி தண்ணி போக முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. சில மக்கள் வந்து தண்ணி வெள்ளம் போய் அவங்க இருக்க கூட இடம் கூட இல்லாத அளவுக்கு இப்போலாம் நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு. அதனால் அந்த மாதிரி ஏரிகள், ஆறுகள்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும். அது ஆக்கிரமிப்பு ஏற்படாமல், காடுகளை அழிக்காமல், வனவிலங்குகளை வந்து அழிக்காமல், கொல்லாமல் நம்ம வந்து பாதுகாக்கணும்னு நம்ம அரசியலமைப்பு நமக்கு ஒரு கடமையாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அறிவியல் மனப்பான்மை மற்றும் ஆய்வு மனப்பான்மையை மேம்படுத்துதல். அதாவது இப்போ சயின்டிஸ்ட் வந்து நிறைய இன்வென்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து மோட்டிவேட் பண்ணணும், நிறைய வந்து சயின்டிஸ்ட்டை வந்து உருவாக்கணும் அப்படின்னு வந்து நம்மளோட அரசியலமைப்பில் வந்து ஒரு விதியில் குறிப்பிட்டிருக்காங்க. நாட்டோட சொத்துக்களை வந்து அக்கறையாக பாதுகாக்கணுங்க. நமக்கு என்ன, நம்ம கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தானே அப்படின்னு போகலாம். நம்மளோட வரிப்பணத்தில் தான் அந்த கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியே இருக்குது இல்லையா. அப்போ வந்து நம்மளோட அந்த சொத்துக்களை வந்து பாதுகாக்கணும். வன்முறையில் ஏற்படும் வன்முறையில் வந்து ஈடுபடுறவங்க வந்து ஒரு செகண்ட் யோசிச்சாங்கன்னா நம்மளோட பொருட்களை வந்து நம்ம வந்து சேதப்படுத்தவே மாட்டாங்க இல்லையா. அதுதான் சொல்லியிருக்காங்க 9வதுல. 10வது பார்த்தீங்கன்னா அனைத்து துறைகளிலும் சிறந்த மேன்மை அடைதல் மற்றும் நம் நாட்டை வந்து முன்னேற்ற வழிகளில் வந்து இட்டு செல்லணும். எல்லா துறைகளிலும் பார்த்தீங்கன்னா வந்து சிறந்த மேன்மை, அது வந்து அந்த திறமையை, அவங்களோட திறமைகளை வந்து அவங்க கொண்டு வர அவங்க இருக்கிற துறையும் வந்து மேம்பட்டுட்டு வரும் இல்லையா. அதன் மூலியமாக நம்ம நாட்டையும் வந்து முன்னேற்ற வழிகளில் வந்து குறிப்போணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து 11வது விதியா 6 முதல் 11 வயது குழந்தைகளுக்கு வந்து இலவச கல்வி பெறுவதற்கான வாய்ப்பினை வந்து நம்ம ஏற்படுத்தி தரணும். இது இந்த கடமை வந்து 2002 86வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் சில சட்டப்பூர்வமாக்கப்பட்ட சில அடிப்படை கடமைகளும் இருக்கு. 1860 இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் வந்து இயற்றிருக்காங்க, கடமைகள் இருக்கு. 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு இருக்கு. 1955 பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்டம், இது வந்து நம்ம அடிப்படை கடமைகள் தான். 1976 முன்னாடி இருந்தது இதெல்லாம், ஓகேங்களா. 1972 வன உயிரி பாதுகாப்பு சட்டம், 1980 வன பாதுகாப்பு சட்டத்தை வந்து இயற்றினாங்க. இதெல்லாமே நம்மளோட கடமை தாங்க இல்லைங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் வந்து பராமரிப்பு சட்டம் 2007 சட்டமாக இயற்றப்பட்டது. இந்த சட்டம் வந்து பிள்ளைகளுக்கும் வாரிசுகளுக்கும் தங்கள் பெற்றோர் அல்லது மூத்த குடிமக்களை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்ளும் சட்டப்பூர்வ வேண்டுகோளாக இது வந்து கருதப்பட்டுச்சுங்க. ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்களை வந்து கொண்டு போய் அநாத ஆசிரமத்திலையோ இல்லை பார்க்காம வீதியிலையோ விட்டுட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2007 வந்து ஒரு சட்டம் இயற்றினாங்க. அந்த சட்டம் தான் எல்லாரும் வந்து வாக்களிக்கிறதுல பங்கு பெறுங்க. முயற்சி என்றும் பலன் தரும், முயற்சி செய் தோற்றால் பயிற்சி செய். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறலாம் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்